தமிழாளினியும் தமிழ் நெஞ்சங்களுக்கு சேஜேஜரியின் சிறந்தார்ந்த தமிழ் வணக்கங்கள். இது ஹலோ சிட்டியின் சிட்டி நியூஸ். நம்ம நாட்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பஞ்சமே கிடையாதுங்க. பிறந்த குழந்தையிலேருந்து 60-70 வயசு கிளம்ப வரைக்கும் யாரை கேட்டாலும் என்னடா சோகமாக இருக்கிற, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தலையை பிடிச்சிக்குவாங்க. இது ஐடி எம்ப்ளாய்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வேலையை பாதிலே விட்டுட்டு போய் டீ கடையில் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு தம்ம போட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. 90s kid இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. நம்ம 2K kids என்னடா அதுக்குள்ளே பள்ளியோட ஆரம்பிச்சிட்டிங்க, வெறும் ஒரே வருஷம் தான் லீவ் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள ஒரு சிலர் பார்க்குக்கு போவோம், தியேட்டருக்கு போவோம், அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் வந்து நம்மளை ஆசுவாசப்படுத்திக்குவோம். ஆனால் கம்போடியாவில், அதாவது ஆசிய நாடுகளில் ஒன்றான கம்போடியா நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோகா பண்ணும்போதே பீர் குடிச்சு நீ யோகா பண்ணுங்கப்பா, நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் லேசாக உணர்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியை கழிப்பிட்டு உடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோகா மேட்டை தூக்கி கையில் பிடிச்சிக்கின்னு காலைல 10 மணிக்கு முன்னாடி போய் ஒயின் ஷாப் வேசலில் நின்றுக்கிட்டு எனக்கு பீர் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் பதறிட்டு என்னடா யோகா மேட்டோட வந்துக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த விஷயத்த உடனே படிப்படியாக சொன்ன உடனே எல்லோரும் இதை கேட்டு இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. தமிழக அரசியலில் வந்து மிக முக்கியமாக உத்து கவனிக்கப்படுற ரெண்டு கட்சிகள் இருக்குது, ஒன்று ADMK இன்னொன்று DMK. இந்த பெரும் கட்சிகள் கிட்ட வந்து ஒரு சில லெட்டர் பேடு கட்சிகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன கட்சிகள் வந்து வழக்கமாக கூட்டணி வைக்கிறது, அது எல்லா தேர்தலிலும் இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த வகையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தலும் நடந்துருச்சு போன வருஷத்தில். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பிலிருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டோமோ அதே மாதிரி தாங்க சட்டமன்ற தேர்தலில் நம்மளாம் கலந்துக்குவோம், உங்களை விட்டு எங்கேயும் போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டாங்க. ADMK சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் அவங்களும் சொன்னாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க வந்து தேமுதிக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 40 சீட்டு கொடுத்தாதான் நாங்கள் கூட்டணியில் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குண்டை தலைமையில் போட்டு போயிட்டாங்க. அடுத்து பாமக அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் அங்கே தைலாபுரத்தில் போய் உக்காந்துக்கிட்டார், அங்கே போய் உக்காந்துட்டு 20% இடஒதுக்கீடு வேணும், இது தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்தாதான் கூட்டணி பற்றி நாங்கள் பேசவே ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. உடனே அதிருப்தியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 அமைச்சர்களை வேணுமலி தங்கமணி அவர்கள் அமைச்சாங்க, அவங்களும் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது பேச்சுவார்த்தை தோல்வியிலே முடிஞ்சிச்சு. 2nd கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியிலே முடிஞ்சிச்சு. அது என்ன பேசினாங்க உங்களுக்கே தெரியும், துணை முதல்வர் பதவி வந்து சின்னையா அவருக்கு தான் வேணும், சின்ன மங்காவுக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னதாகவும், அப்புறம் எங்களுக்கு நிறைய சீட்டு வேணும், அந்த சீட்டு எல்லாமே நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம், எந்தெந்த தொகுதியில் யாரார் நிற்கணும் அப்படின்ட்டு சொன்னோடனே இவங்க எதுக்குமே ஒத்து வரல. ஒரு மிகப்பெரிய பல்க் அமௌண்ட்டு கேட்டதாகவும் சொல்லப்படுது, அது சமூக வலைதளத்தில் படித்த ஒரு விஷயம். ஸோ அதுவும் வந்து இல்லை அப்படின்னோடனே இவங்களும் அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்க. இந்த வகையில் தேமுதிக வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க, 3வது அணி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3வது அணி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மையமும் அவர்கிட்ட பேசுகிறதாகவும் தகவல் இல்லாச்சு. சரி, இவங்கெல்லாம் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, திமுக பக்கம் போவோம், ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒன்றா தான் இருப்பாங்க, கூட்டணியை பற்றி யாருமே எதுவும் தப்பாகவே பேசிக்க மாட்டாங்க, எப்பவுமே ஒன்றா இருப்பாங்க. அவங்க என்ன தான் சொல்லி போய் பார்க்கும்போது காங்கிரஸ் சின்ன ஒரு மன வருத்தம் வருது, காங்கிரஸ் வந்து கட்சி விட்டு வெளியே போகிறதா தகவல் வெளியாச்சு. காரணம் என்னென்னா, அவங்க வந்து தேசிய கட்சி அப்படின்றது ஒரு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நிறைய வந்து தொகுதிகளை கேட்குறதால எங்களால் கொடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னதால் அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டு கமலஹாசன் கிட்டே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதா தகவலும் வெளியாச்சு. இந்த வகையில் டைரெக்டாக ராகுல் காந்தியை வந்து தலையிட்டு பேசி கொஞ்சம் சமரசமும் பண்ணி வச்சுருக்கிறாரு. இந்த வகையில் திமுக வந்து 200 தொகுதிக்கு மேலே வந்து திமுக சின்னத்திலே நிற்கணும், ஏன்னா 200 தொகுதியில் நீங்கள் நின்னால் மட்டும்தான் அறுதி பெரும்பான்மையாக திமுக வந்து ஆட்சி அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஸ்டாலின் கிட்டே வலியுறுத்தினதால் பிற கட்சிகள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீங்கள் வந்து ஒரு கேட்குற தொகுதி கொடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நான் வந்து தொகுதிகளை கொடுக்குறேன், ஆனால் என் பிள்ளைகளா நீங்களாம் என்ன பண்ணுன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வைகோ அவர்கள் கொஞ்சம் கோவப்படுறாரு, என்னென்னா ஆல்ரெடி அங்கே நாடாளுமன்ற எலெக்ஷனில் உங்கள்கிட்ட சீட்டு கேட்டோம், வெறும் ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தீங்க, என்ன மாநிலங்களவைக்கு அமுச்சிட்டிங்க, இந்த ஒரு சீட்டையும் கொடுத்துட்டு உதயசூரியனை நிற்க சொல்லிட்டீங்க, என்னுடைய கட்சியில் இருக்கிற ஆட்கள்லாம் என் மேலே பொங்கி எழுதிட்டாங்க, இப்போது வர தேர்தலையும் வந்து நீ என்னை வந்து உதயசூரியனில் நிற்க சொன்னீங்கன்னா எப்படி, என் கட்சி எங்கேயா போகிறது, தனித்துவம் எங்கே தான் போகிறது, என் கட்சின்னு ஒன்று இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. எனக்கு வந்து 20 சீட்டு வேணும் ஸ்டாலின் சொன்னோன்னே அவர் திடுதிப்புன்னு, என்னது 20ஆ, இல்லைண்ணே அதெல்லாம் கொடுக்க முடியாது, இருந்தாலும் நம்ம ஆலோசிக்கலாமே, இருந்தாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு கொடுக்கலனா கூட ஒரு 10 சீட்டாச்சும் கொடுக்குறேன். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, உதயசூரியனில் தானே நிற்கணும், ஏன்னா நம்ம நிலைமை புரியும்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் விளக்குறாரு, இல்லைப்பா எங்கள் ஆளுங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 இடத்த வந்து எழுதி சீட்டுகளாம் எழுதியிருக்காராம். அந்த சீட்டில் அவருக்கு எந்தெந்த இடத்துல மவுஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல நின்னால் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கணிச்சு ஒரு 20 தொகுதிகளுடைய பேரை எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இதை பிரித்து பார்த்துட்டு மேலெடுத்துலாம் பேசி ஒரே தலைவலில் உக்காண்டிருக்கப்ப
ஏதோ வைக்கம் மட்டும் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா திருமாவளவனும் கிளம்பிட்டாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நான் முடிவு எடுத்தேன் இல்லையா, அந்த முடிவை தான் திரும்பவும் எடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து தனிச்சின்னம் வேணும். ஒரு ஒரு எலெக்ஷன்லேயும் வந்து கம்மி தொகுதியிலையோ இல்லை உதயசூரியன்லையோ நின்றுட்டால் எங்களுடைய தனித்துவம் வந்து இல்லாமலே போயிடும். வைகோ சொன்ன அதே கருத்தை தான் இவரும் சொல்கிறாரு. எங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே திமுகவுக்கு மூக்களை வேர்த்துடுச்சு. உடனே திருதிப்புன்னு கூப்பிட்றாங்க, பிரசாந்த் கிஷோர்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுறாங்க, எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி பேசினோடனே உள்ள சலசலப்பு ஏற்படுது. இந்த நேரத்தில் தான் பிசிகாவை கழட்டி விடுறதுக்கு முக்கிய நிர்வாகிகள்லாம் பிளான் பண்ணிவிட்டு பாமக கிட்ட மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த மறைமுக பேச்சுவார்த்தையை வந்து சரிவர எட்டலை. இருந்தாலும் கூட இந்த விஷயம் திருமாவளவனுக்கு அதுக்கு எட்டுது. உடனே அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தேர்தல் நெருங்க நெருங்க தன்னை வந்து வர இந்த எலெக்ஷனில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கட்சிகள் கிட்டலாம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது சகஜம்தான். இருந்தாலும் பாமக அங்கம் வகிக்கிற அந்த கட்சியில் விசிகா ஒருபோதும் அங்கம் வகிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு உடச்சிட்டாரு. உடனே திமுக அலண்டு போச்சு. நம்ம தெரியாதனமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துனது இவனுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மட்டும் சலசலப்பு உள்ளே நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் திருமாவளவன் கிட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேரடியாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, 200 தொகுதியில் திமுக கண்டிப்பாக நிற்கணும், அப்போ தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். புள்ளி விவரத்தில் நாங்கள் என்ன கணிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை பர்சனலாக தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் தொகுதியில் முக்கிய புள்ளிகளை நிற்க வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உதயசூரியனில் கூட்டணி கட்சிகள் நிற்கிற இடத்துல பிளான் பண்ணி தோக்கடிச்சு உதயசூரியனை இந்த எலெக்ஷனில் இனிமே வர எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இனிமே இந்த எலெக்ஷனில் தலையெடுத்தால் மட்டும்தான் இனி வர நாட்களில் வந்து திமுக கொஞ்சமாச்சும் உயிர் பழகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாச்சு கிடைக்கும். அதனால் 200 தொகுதிகள் திமுக சின்னத்தில், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் மட்டும்தான் நிற்கணும், நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இந்த இடத்துல பேரங்கள் பேசப்படுது. அந்த இடத்துல என்னென்னா, விசிகாவுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் வந்து பாதி உதயசூரியனில் நிற்கணும், மீதியில் வந்து தனிச்சின்னத்தில் நின்றுக்கலாம். அந்த தொகுதிகள், அதாவது உதயசூரியனில் நிற்கிற தொகுதிகளில் திமுகவே தேர்தல் செலவை ஏற்றுக்கும். அதேமாதிரி உங்கள் நீங்கள் தனி தொகுதியில் நிற்கிறீங்களா, இப்போ 10 5 உதயசூரியன் சின்னம், மீதி 5 வந்து நீங்கள் தனிச்சின்னத்தில் நிற்பீங்க, அந்த தனிச்சின்னத்துக்கு பாதி செலவு கூட நாங்களே ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட திருமாவளவன் வந்து என்ன அறிக்கை விடுறாருனா, எங்களை வந்து யாரும் உதயசூரியனில் நில் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கட்டாயப்படுத்தலை, அதனால் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஸோ நாங்கள் உதயசூரியனில் வந்து நிற்கிறதுல எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த மாற்று அறிக்கை வந்து சமூக ஊடகங்களில் எப்படி விவாதிக்கப்படுது அப்படின்னா, இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பண பரிமாற்றம் நடந்திருக்குது, அதனால் இது எங்கேயும் ஒரு சிக்கலில் தான் அவங்க வந்து விசிகா போய் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ரூமர்களை கிளப்பிட்டு வராங்க நெட்டிசன்ஸ். கமலஹாசன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, திரை உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான். அதே ஜாம்பவான் வித்தையெல்லாம் அரசியலில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதீத அறிவின் காரணமாக அவர்கள் பிக்பாஸ் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே நிறைய அரசியல் கருத்துக்களை திணிப்பார், புத்தகங்களையும் நிறைய சஜஸ்ட் பண்ணுவார். இந்த வகையில் இந்த கதர்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறேன் அப்படின்ட்டு கண்டஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்கும் கதர் ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கதருனுடைய முக்கியத்துவத்தையும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு ஒரு வாரம் வரும்போதும் கதர் ட்ரெஸ்ஸில் தான் கோட் போட்டு வருவார். கண்டஸ்டன்ட்கிட்டையும் சொல்லுவார், பார்வையாளர்கிட்டையும் சொல்லுவார், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதோட சாராம்சம் என்ன, இதனால் வந்து குழப்பம் வந்து விட்டுட்டு 100,000 பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே பேசுவார். அரசியலும் அதை வச்சு செய்வார். இதனால் ஃபைனலில் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை ட்ரெஸ்ஸு எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் கொடுத்து போட்டுன்னு வர சொல்லிட்டாரு. போட்டுனு எல்லாம் போஸும் கொடுத்தாங்க. கடைசி ஃபைனல் ஆரிக்கும் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசித்ரா இவங்க வந்து சர்ச்சைக்கு பஞ்சமே கிடையாது, இவங்க ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது பிக்பாஸ்லாம் முடிஞ்சு ஒரு வாரம்க்கு அப்புறம் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் கொடுத்தது கதரே கிடையாது, இது நைலான் துணியா, இதில் வந்து சாயலாம் வேற போகுது, துவைச்சா, இது எப்படி அவர் எங்களுக்கு கேட்காமலே கொடுக்கலாம், இது வந்து கருத்து திணிப்பு தான், எங்ககிட்ட அவர் திணிக்கிறாரு, இதை கொடுத்து வந்து போட்டுனுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அரசியல் பேச வைக்கிறாரு. இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து சொல்ல வச்சாங்க, ட்ரெஸ் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி தான் நாங்களே சொன்னோம். நாங்களாம் முன் வந்தது நல்லா இல்லைலாம் சொல்லலை. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கெல்லாம் வந்து துவைச்சு பார்த்தா சாயம் போயிடுச்சு, இதோட குவாலிட்டியே கிடையாது, இவர் அரசியல் ஆதாயத்துக்காக ஹவுஸ் ஆஃப் கதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் ஒரு பிராண்டும் வேற கிரியேட் பண்ணியிருக்கிறார், இது யாரும் நம்பாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஹவுஸ் ஆஃப் கதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டில் ஒரு பேஜும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பேஜில் போய் சராமரியான கேள்வி பதிலாம் இதில் வந்து முன் வச்ச உடனே ரசிகர்கள்லாம் அதிருப்தி ஆகிட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் கோளாறு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு இல்லை என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, யாரோ மர்ம நபர் தான் இதுமாதிரி போட்டாங்கன்னு சொல்லுவீங்க, இதுவும் அப்படி தானே சொல்ல போகிறீங்க, எது இருந்தாலும் இது
கதறே இல்லைனா கூட உங்களுடைய விஷயத்தை நாங்கள் எப்படி நம்புறது, இருந்தாலும் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து சராமரியான கேள்வி பதிலை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் வந்து சசிகலாவும் அவரோட தோழியும் வந்து 4 வருஷமாக சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பல தடங்கள் தாண்டி 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற நேரத்தில் இவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு நடந்து தான் போனாங்க, வரும்போது வீல் சேரில் உக்காரச்சு தள்ளிட்டு வந்தாங்க. என்னப்பா காரணம் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து லைட்டாக ஏற்பட்டுச்சு, அதனால கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அமுச்சிட்டாங்க. வீல் சேரில் தள்ளிட்டு வந்து அவங்கள உள்ளே விட்டாங்க. ரிப்போர்ட் வருது, ஒரே நாளில் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொரோனா உறுதியாயிடுச்சு, அதுவும் நிமோனியா வந்து அதிகமாக இருக்குது, இவங்களால மூச்சு விட முடியல, இன்னர் பர்சன் ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்ட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது விக்டோரியா அப்படிங்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற டேட்டும் இவங்க ரிலீஸ் ஆகிற டேட்டும் ஒன்றா இருக்கிறதால இவங்க டைரெக்டாக அங்கே பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரதா தகவல் வெளியாயிருக்கு. ஜெயிலில் போயிட்டு சைன் பண்ணிவிட்டு டைரெக்டாக சென்னைக்கு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹோட்டலில் தங்கிட்டு வர்றதா தகவல் வெளியான நிலையில் இப்போ டைரெக்டாக சென்னைக்கே வராங்களாம். ஏன்னா அன்னைக்கு தான் வந்து செல்வி ஜெயலலிதா அவருடைய சமாதி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான தருணம், நம்ம அங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு டைரெக்டாக சமாதிக்கு போகிறாங்க. அங்கே அரசு சார்பில் சமாதியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. அது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளே 28வது நாள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த வேதா இல்லம் வந்து மக்கள் பார்வைக்காக திறந்து விடப்படுது. அந்த இல்லத்தையும் நம்ம போய் பார்த்துருவோம். 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நினைவுகள்லாம் ஆசைப்போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 28ஆம் தேதி அங்கே ஜெயலலிதா அவருடைய இல்லத்துக்கும் போகிறதாகவும் தகவல் வெளியாகிருக்குது. கொரோனாவுடைய தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கே 2 வருஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு WHO சொன்ன நிலையில் வந்து நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுட்டு சீரம் வந்து தயாரித்து வச்சுருந்தாங்க. இந்தியாவிலையும் தடுப்பூசி வந்து போடப்பட்டுச்சு. அப்போ மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வெளியிடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, நிறைய தலைவர்கள் வந்து போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஸ்கேப் ஆகிட்டார். கடைசியில் இவர் ஊசி போட்டுக்கவே இல்லை. மற்ற நாடு கூட கம்பேர் பண்ணும்போது எல்லா நாட்டு அதிபர்களும் வந்து மக்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி இவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வகையில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவர்களுமே ஊசி போட்டுக்கல, கொஞ்சம் மர்மமாகவே இருந்துச்சு, நிறைய பேர் இதை தவிர்க்கவே ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. கர்நாடகாவிலேருந்து ஒரு அரசு தரப்பில் அதிகாரிகள் ஊசி போடுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோ நல்லா பார்க்கும்போது எப்படின்னா, அந்த ஊசியினுடைய கேப்பு கூட கழட்டாமல் சும்மா அப்படி வச்சுட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை யாரோ தெரியாமல் வீடியோவையும் எடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் வந்து மக்கள் நலன் கருதி மக்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி இவங்களே ஊசி போட்டுக்கிட்டாங்க, அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு வதந்தியும் நம்பாமல் நீங்களாம் போய் ஊசி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சோசியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பரவிட்டு வந்துச்சு. இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து கர்நாடகாவில் போய் ஊசி போட முன் வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இதை யாரும் தெரியாமல் எடுத்திருக்காங்க, அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு நபர். அந்த வீடியோ இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவுடைய விஷயம் இது இருக்கிற அந்த விஷத்தன்மை தெரியாமலே நம்மளுடைய ஹர்பஜன் சிங் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் நிறைய அரசியல் கருத்துக்களை வந்து நிறைய சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை பகிர்ந்துக்குவார். இந்த டைமில் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் அரசு அதிகாரிகளே போட்டுக்கிட்டாங்க, அதனால் இது நமக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கிற விதமாக தான் இருக்கும், சைட் எஃபெக்ட்லாம் இருக்காது போல், இருந்தால் கூட சின்னதாக கண்ணெரிச்சல் கால் வீக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும், பயப்படாமல் ஊசி போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போட்டார். போஸ்ட் போட்ட கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ வைரல் ஆகுது. எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து இதை லைவில் போட்டு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உடனே பார்த்த ஹர்பஜன் சிங்கினுடைய ஃபேன் வந்து, பாஸ் உண்மை தெரிஞ்சால் போஸ்ட் பண்ணுங்கள், சும்மா கண்டமினிக்கு எதையே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்ட உடனே இது ஹர்பஜன் சிங் பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு உடனே அதை டெலிட் பண்ணிவிட்டு மன்னிப்பும் கேட்குறாரு. இந்த மாதிரி உண்மை நிலை தெரியாமல் நான் ஒரு போஸ்ட்டை போட்டேன், அதுக்கு நான் மனம் வருந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. பல விஷயங்களை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் தகவலை விரிவாக பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் சேஜே ஜெரி.